டெல்லியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சந்தித்து வருகிறார். டெல்லியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். ஒரு நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது துணை குடியரசுத் தலைவருடன் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விரிவாக சொல்லுங்கள். அதாவது ஒரு நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தற்போது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை அவரது இல்லத்தில் நேரடியாக சென்று சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஜெகதீப் தங்கர் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கின்ற ஜெகதீப் தங்கரை நேரில் சந்தித்து மாநில முதலமைச்சர்கள் மட்டுமில்லாமல் மாநில ஆளுநர்கள் உள்ளிட்டவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று இரவு தலைநகர் டெல்லிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்தார். சற்று முன்பு தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து புறப்பட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்ற மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பின் போது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பின்னர் பதவியேற்றிருக்கின்ற அவருக்கு வாழ்த்துக்களை பூக்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின். இந்த சந்திப்பு என்பது சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முழுக்க முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஒரு சில அரசியல் ரீதியான ஆலோசனைகளும் இந்த சந்திப்பின் போது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு 11:30 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நேரடியாக செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசு தலைவராக புதிதாக பதவியேற்றிருக்கின்ற திரௌபதி முர்முவை சந்தித்து அவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார். புதிதாக பதவியேற்றிருக்கின்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் தொடர்ந்து மாநில முதலமைச்சர்களும் மாநில கவர்னர்களும் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இன்றைய தினம் குடியரசுத் தலைவரையும் 11:30 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நேரடியாக சென்று சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் போது குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருக்கின்ற திரௌபதி முர்முவுக்கு ஊக்கத்து கொடுத்து தனது வாழ்த்தையும் தெரிவித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் போது அவரிடம் சில கோரிக்கைகளையும் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.